அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் தெரிந்து கொள்ள போறோம். அது என்ன அப்படின்னா, இளம் துறவியான பரதேசி சித்தர் ஒருவருக்கு விபூதி பிரசாதம் கொடுத்தாரு அப்படின்னா எப்பேற்பட்ட தீராத நோய் கூட தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சித்தர் இளம் வயதாக இருக்கும்போது முருகப்பெருமான் இவருக்கு அருள் சக்தியை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வள்ளியூரை காக்கும் இந்த பரதேசி சித்தரின் அற்புத மகிமைகளை பற்றி தான் முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளியூர் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக இருக்கு. அதாவது வள்ளியை மனம் முடித்து முருகப்பெருமான் இங்கு அமர்ந்த காரணத்தினால் இந்த ஊருக்கு வள்ளியூர் என பெயர் வந்ததாக சொல்லப்படுது. மேலும் இந்த ஊரில் குடைவரை கோவிலில் அமர்ந்து அருள்பாலிக்கும் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் மிக அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த முருகப்பெருமானுக்கு திருப்பணிகள் செய்து கோவில் வெளிச்சுற்று பிரகாரத்திலேயே சமாதி அடைந்த இரண்டு சித்தர்களின் அருள் இந்த ஆலயத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு நான்குநேரி அருகே இருக்கக்கூடிய செண்பகராம புதூரில் பிறந்தவர் தான் வேளாண்டி சுவாமிகள். இவருக்கு சிறு வயதில் இருந்து முருகப்பெருமான் மீது அதிக பற்று கொண்டவராக இருந்திருக்காரு. அதுவும் இந்த வள்ளியூர் முருகன் மீது அலாதி பிரியமாக இருந்திருக்காங்க. இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என்பதால அந்த காலத்தில் இவர் கோவிலுக்குள் நுழைய மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் கோவிலில் வெளியில் நின்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வாராம். இதைத் தொடர்ந்து தன்னுடைய 13 வயதில் வள்ளியூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் நடந்த கார்த்திகை தெப்ப திருவிழாவுக்கு இந்த வேளாண்டி சுவாமிகள் வந்திருக்காரு. அதன் பிறகு இந்த கோவில் வாசலிலேயே தங்கிவிட்டாராம். மேலும் பெற்றோர்கள் அவரை ஊருக்கு அழைத்தும் செல்ல மறுத்திருக்காரு. மேலும் முருகப்பெருமானுக்கு சேவை செய்ய ஆரம்பித்திருக்காரு. இதைத் தொடர்ந்து அந்த வேளாண்டி சுவாமிகள் தினமும் சரவண பொய்கையில் நீராடுவாராம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை சுற்றி கிரிவலம் வந்திருக்காரு. மேலும் வடக்கு மற்றும் கீழ்வாசல் வெளியே நின்று முருகப்பெருமானை வணங்கியிருக்காரு. அதன் பிறகு அந்த கோவில் கீழ்வாசலிலேயே நிரந்தரமாக தங்கி பரதேசியாக மாறியிருக்கார். மேலும் மக்களிடம் யாசகம் செய்து அதை கொண்டு முருகப்பெருமான் கோவிலில் திருப்பணியும் செய்திருக்கார். அந்த காலத்தில் சாதி பெயரை சொல்லி அழைப்பது சர்வ சாதாரணமாக வழக்கில் இருந்திருக்கு. இதனால மக்கள் அவரை பரதேசி அப்படின்னே அழைத்திருக்காங்க. மேலும் வேளாண்டி சுவாமிக்கு அந்த பரதேசி என்ற பெயரை நிலைத்திருக்கு. குறிப்பாக மனிதர்களுக்குத்தான் சாதி மதம் எல்லாமே, ஆனால் இறைவன் அதற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு மனித மனங்களும் பக்தியும் தான் முக்கியம். மிகவும் இளம் துறவியான இந்த பரதேசி சித்தருக்கு முருகப்பெருமான் அருள் சக்தியை கொடுத்திருக்காரு. இதைத் தொடர்ந்து பரதேசி சித்தர் ஒருவருக்கு விபூதி பிரசாதம் கொடுத்தாரு அப்படின்னா எப்பேற்பட்ட தீராத நோய் கூட தீர்ந்துவிடும். மேலும் நோய் தீர்த்த மக்கள் நெல் வாழை போன்ற விளைபொருட்களை அவருக்கு காணிக்கையாக கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பட்டி காசி என அவர் முன் கொண்டு வந்து கொட்டுவாங்களாம். இந்த பொருட்களை எல்லாம் பணமாக்கி இந்த கோவிலுக்கு விளை நிலங்களை வாங்கியிருக்காரு. மேலும் அவர் பரதேசியாய் இருந்தாலும் கூட மாமன்னர் போல முருகப்பெருமானுக்கு தங்க அங்கி தயார் செய்திருக்கார். அவருக்கு அதை அணிவித்து மகிழ்வாராம். மேலும் ஆலயத்துக்குள்ளேயே வராமல் அவர் கீழ்வாசலில் அமர்ந்திருப்பாராம். அப்போது அவரை மக்கள் வணங்கி குழந்தை பெரு, வியாபாரம், தொழில் விருத்தி, நோய் நிவாரணம் இது எல்லாமே பெற்று சென்றிருக்காங்க. மேலும் வாசலில் அமர்ந்து தன்னுடைய மனக்கண்ணால் கோவிலுக்குள் நடக்கக்கூடிய அத்தனை திருவிழாக்களையும் கண்ணார காண்பாராம். ஒரு நாள் கோவில் மூலஸ்தானத்தில் தீப்பற்றி எரிகிறது அப்படின்னு பரதேசி சித்தர் சொல்லியிருக்காரு. அதற்கு அனைவரும் அது எப்படி மூலஸ்தானத்தில் தீப்பிடிக்கும் அப்படின்னு ஆச்சரியத்துடன் கேட்டிருக்காங்க. அதன் பிறகு கோவில் உள்ளே சென்று பார்க்கும்போது சித்தர் சொன்னது போலவே தீப்பிடிப்பதை பார்த்திருக்காங்க. இந்த நிகழ்வுகள் தான் பக்தர்கள் மத்தியில் அவருக்கு இருந்த சக்தியை உணர்த்தியிருக்கு. அனைவரும் அவரை மகா சித்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பரதேசி சித்தரின் திருப்பணிக்கு கூடுதலாக காணிக்கை சேர ஆரம்பித்திருக்கு. இதைத் தொடர்ந்து பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி கோவில் வடக்கு வாசல் அருகில் பக்தி மனம் பரப்ப ஒரு மடத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதன் பிறகு அந்த கோவிலை சுற்றி வர கிரிவல பாதையையும் உருவாக்கியிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு தென்புறம் காணிக்கை வாங்கி பாதுகாக்க காணிக்கை மடமும் அமைத்து கொண்டாராம். முக்கியமாக எல்லா வெள்ளிக்கிழமை மற்றும் திருவிழா காலங்களில் காணிக்கை மடத்தில் வடக்கு பார்த்து தியானத்தில் அமர்ந்து இருப்பாராம். அப்போது அவருக்கு முருகப்பெருமானின் திருமண கோல காட்சி மனக்கண்ணில் கிடைத்து கொண்டே இருக்குமாம். மேலும் பரவேசி சுவாமிகள் தன்னுடைய இறுதி காலத்தை அறிந்திருக்கார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் சமாதி நிலை அடைவதாகவும் தன்னை சரவண பொய்கையின் தென்கிழக்கு மூலையில் சமாதி வைக்கவும் மக்களிடம் வேண்டுகோள் வைத்திருக்கார். அதன்படியே பக்தர்கள் இவருக்கு சமாதி கோவில் அமைத்திருக்காங்க. அதன் பிறகு அவருடைய அருட்கடாசம் அந்த வள்ளியூரை சுற்றி மலர ஆரம்பித்திருக்கு. இந்த துறவியின் அருள் தொடர்வதை அனுபவித்த மக்கள் அவர் சமாதி மீது லிங்கம் பிரதிஷ்டை செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நண்பர்கள் அந்த இடத்தில் பிரசன்னம் பார்த்தபோது இந்த பரதேசி சித்தரின் அருள் இந்த பகுதியில் நிலைத்திருப்பதாகவும், குறிப்பாக மாலை நேரத்தில் ஆலயத்தில் நடமாட்டம் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றி 9 மைல் தூரத்திற்கு அவர் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அந்த பரதேசி சித்தர் பீட மகிமை வெளிப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, தினமும் முருகன் கோவில் மயில் ஒன்று இவருடைய பீடத்திற்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்வதை பார்த்திருக்காங்க. இந்த மடத்திற்கு வருபவர்கள் தங்களுடைய பெயரை குறிப்பிடாமல் தங்களின் வேண்டுதலை மட்டும் ஒரு காகிதத்தில் எழுதி ஜீவ சமாதி பீடம் அல்லது காணிக்கை மடத்தில் சமர்ப்பித்தாங்க அப்படின்னா அவர்கள் கேட்ட வரம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாகவே பார்க்கப்படுறாங்க. குறிப்பாக பரதேசி சுவாமிகள் முருகப்பெருமானின் அருளை பெற்றிருந்தாலும் கூட அவர் உயிரோடு இருக்கும் வரை இந்த மேல்தட்டு மக்கள் அவரை கோவிலுக்குள் அனுமதிக்கவே இல்லை. அதை புன்முறுவலுடன் ஏற்றுக்கொண்டார் இந்த பரதேசி சித்தர். ஆனால் அவர் ஒரு அருளாசி சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, வருங்காலத்தில் ஒருவன் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்ய வருவான், அவனிடம் எல்லாம் உள்ளே வராதே அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அவன் திறமையானவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போலவே பிற்காலத்தில் மிளகாய் சாமியார் என்று சொல்லக்கூடிய வேளாண்டி தம்பிரான் சுவாமிகள் அவதரித்திருக்காரு. குறிப்பாக கொல்லம் ஆண்டு 1035 சித்திரை மாதத்தில் அசுபதி நட்சத்திரத்தில் இந்த வேளாண்டி தம்பிரான் பிறந்தாராம். இவருடைய தந்தை சிதம்பரத்தேவர் மகனை இறைபக்தியுடன் வளர்த்து வந்திருக்காரு. மேலும் இறைநாட்டம், தந்தையின் ஊக்குவிப்பு, இது எல்லாமே அந்த வேளாண்டி தம்பிரானை ஆன்மீக சுடராய் உயர்த்தியிருக்கு. குறிப்பாக பரதேசி சித்தரை போலவே இவரும் தன்னுடைய 13 வயதில் இந்த உலக வாழ்க்கை வெறுத்து துறவர வாழ்வில் விருப்பம் கொண்டாராம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பள்ளி படிப்பை அறியாத இந்த வேளாண்டி தம்பிரான் கல்வி செல்வத்தில் சிறந்து விளங்கியிருக்கார். மேலும் சிறந்த கவியாகவும் ஞானியாகவும் யோகியாகவும் வாழ்ந்து வந்திருக்கார். குறிப்பாக பரதேசி சித்தர் தொடங்கி வைத்த பணியை இவர் தொடர்ந்து செய்து வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் சுவாமிகள் 33 வருடங்கள் கோவில் தர்மகர்த்தாவாகவும் பணியாற்றி வந்திருக்காரு. அந்த காலத்தில் இந்த திருக்கோவிலுக்கு பல திருப்பணிகளை செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு ஒரு திருத்தேரையும் உருவாக்கியிருக்காரு. மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சண்முகர் மற்றும் அம்பாளுக்கு வெள்ளி அங்கியை உருவாக்கியிருக்காரு. குறிப்பாக இந்த இறைவன் பிரசாதமாக திருநீர் வைத்து வழங்க பன்னீர் இலைகளுக்காக பன்னீர் மரங்களை உருவாக்கி அதை நன்கு வளர்த்தும் வந்தாராம். முக்கியமாக அன்னமே இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் வாழைப்பழம், மிளகாய் வத்தல், மோர் இவற்றால் தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டார். இதனால இவரை மிளகாய் வத்தல் சாமி என்று மக்கள் அழைத்து வந்திருக்காங்க. மேலும் இவர் கோபத்திலும் குணத்திலும் சிறந்தவராக விளங்கி வந்திருக்காரு. முக்கியமாக இந்த வேளாண்டி சுவாமிகள் 1966 ஐப்பசி மாதம் 10ஆம் நாள் இறைவனின் திருவடி நிழலில் யோக சமாதி அடைந்திருக்காரு. இவருடைய சமாதி இந்த ஆலயத்தின் வெளி சுற்று பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் அமைந்திருக்கு. குறிப்பாக இந்த சுவாமிகளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நாள்பட்ட நோய்களும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் தீராத கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அப்படி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இன்று வரை இருக்கு. எனவே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளியூரை காக்கும் பரதேசி சித்தரின் அற்புத மகிமைகளை பற்றி விரிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க.
அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.